இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி பெறாமல் நிலம் கையகப்படுத்தியது சட்டவிரோதம் என குறிப்பிட்டு சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கான அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை சேலம் இடையே 5 மாவட்டங்கள் வழியாக 10,000 கோடி ரூபாய் செலவில் எட்டு வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டது. இந்த திட்டத்திற்காக 1900 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கிய நிலையில் இதற்கு தடை விதிக்க வேண்டி தர்மபுரி எம்பி அன்புமணி ராமதாஸ், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினர் மற்றும் 5 மாவட்ட விவசாயிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளில் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் மத்திய சுற்றுச்சூழல் துறையின் முறையான அனுமதி பெறாமல் நிலம் கையகப்படுத்தியது சட்டவிரோதம் என குறிப்பிட்ட உயர்நீதிமன்றம் எட்டு வழிச்சாலை திட்டம் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. விளைநிலங்கள் அழிக்கப்படுவதாக அச்சமடையும் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்க வேண்டுமெனவும் அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இறுதியாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை உடனடியாக அந்த நிலத்தின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.